ஒரு பஞ்சாப் டிசிக்கான எட்டு கில் டீம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டு கில் டீமில் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் டீம் பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கில் ஜெயிக்க சான்சஸ் அதிகம் இருக்குது. மறக்காமல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கில் டீம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட், டேவிட் வார்னர், சிக்கர், தவான் கண்டிப்பாக வந்து இந்த பிச்சில் வந்து 95 லாஸ்ட் மேட்ச் அடிச்சிருக்காது, அதாவது ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கான. அடுத்து மித்தில் மாஸ், சாம் கோரன், ஏசிங் இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன், அதாவது ரிஸ்கி கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரூசோ. ஒருவேளை டாப் ஆர்டர் டவுன் ஆனாலும் ரூசோ நின்று விளையாட சான்சஸ் இருக்குது, ஒரு நல்ல பேட்ஸ்மேன். குல்தீப் யாதவ் ஸ்பின்னிங்கில் விக்கெட் எடுக்கு, இஷாந்த் சர்மா, கலீல் அகமது ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ராகுல் சகர் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 3 நல்ல 4 விக்கெட் எடுக்கிறது. என் இலீஸ் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சான்சஸ் இருக்குது விக்கெட் எடுக்க. இது வந்து ரிஸ்கி கில் கேப்டன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது இவங்கெல்லாம் விளாண்டாங்க அப்படின்னா இவங்களையும் பிக்கப் பண்ணுங்கள். 1-2 டீமில் பிரித்யூஷா, எம்சாட், ரபாடா, நோர்ச் இவங்க 4 பிளேயரும் விளாண்டாங்க அப்படின்னா இவங்களை வந்து நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா டிசிக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் சேசஸ் 2 பேர் டாப் ஆர்டர் சேசஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், கலீல் அகமது, இஷாந்த் சர்மா 5 பவுலர் நான் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த 5 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விளையாட சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன் பல்து, சிக்கந்தர் ராஜா கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜிதீஷ் சர்மா ஃபஸ்ட்டு ஓப்பனர் வந்து நான் வந்து அவுட் பண்ணிட்டு ஜிதீஷ் சர்மா, சிக்கர் தவன் எடுத்திருக்கேன். இதில் வந்து பீசிங்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், லிவிங்ஸ்டன், சாம் குரனு. அடுத்து செகண்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 3 சேசஸ் டிசியில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பவுலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எம் குமார். அதுக்கு இதில் எம் குமாரை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இஷாந்த் சர்மாவுக்கு வந்து எம் குமாரையும் கேப்டன் வைஸ் கேப்டன் இதே இதை வச்சுக்கிட்டு எம் குமாரை கூட ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி லிவிங்ஸ்டன் பதில் சிக்கந்தர் ராஜா யூஸ் பண்ணிருக்கேன். இதே கேப்டன் வைஸ் கேப்டன் வச்சுக்கிட்டு நீங்க சிக்கந்தர் ராஜா, லிவிங்ஸ்டன் யூஸ் பண்ணுங்க. இப்படி தான் சேஞ்சஸ் பண்ணும் கில்லுக்கு. மித்தில் மாஸ், டேவிட் வார்னர். மித்தில் மாஸ் ஒரு 3-4 மேட்ச் விளையாடல, இந்த மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறனால மித்தில் மாஸ் கேப்டன் டாப் 3 சேசஸ் டிசி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா பேசர் ஏசிங், என் இலியஸ் லிவிங்ஸ்டன் வந்து பேசர் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், அதனால் கேப்டனும் மித்தில் மாஸ் வைஸ் கேப்டனாகவும் போத்திருக்கேன். கண்டிப்பாக இது வந்து பேசர் காஞ்ச பிச் அப்படிங்கிறனால லிவிங்ஸ்டன் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால லிவிங்ஸ்டனையும் மித்தில் மாஸையும் இந்த டீமில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சால்ட்டு லிவிங்ஸ்டன். சால்ட்டும் வந்து பேசரை வந்து நல்லா வந்து அட்டாக் ஸ்பின்னர்கோட பேசரை வந்து நல்லா வந்து ஓரளவு பேட்டிங் பண்ணி ஈக்குவல் பண்ணக்கூடியவர். கண்டிப்பாக சால்ட்டு லிவிங்ஸ்டன் ரெண்டு பேரை வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பவுலர் பார்த்தீங்கன்னா 3 பேசர், கலீல் அகமது, ஏசிங், என் இலியஸ். இவங்க 3 பேரையும் வந்து நான் இது வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனர் டேவிட் வார்னர், சிக்கர் தவன் ரெண்டு பேரையும் வந்து கண்டிப்பாக வந்து ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஒருவேளை கேப்டனாக சிக்கர் தவனையும் வைஸ் கேப்டனாக டேவிட் வார்னர் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி இந்த டீமை வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கர் தவன், ஏசிங். சிக்கர் தவன் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்கு கேப்டனாகவும், டேவிட் வார்னர், ஏசிங் வந்து பேசருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறனால விக்கெட் கீப்பராக நான் சொல்லுவேன். ஒருவேளை ஹச் பாரர் டிராப் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் பேட்ஸ்மேன் வந்து இங்கே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து மித்தின் மாதம் அக்செப்ட் பண்ணிட்டு டேவிட் வார்னருக்கு வந்து ரூசோவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஹச் பேரர் தூக்கிட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேசர் சாம் குரன், ஏசிங். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பஞ்சாப் பவுலிங்னா சாம் குரன் டெத்தில் பவுலிங் விக்கெட் எடுக்கலாம். அதே மாதிரி ஏசிங்கும் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால சாம் குரனையும் ஏசிங்கையும் வச்சு இந்த டீம் வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் டூ வின் அப்படிங்கிறனால அக்ஷர் பட்டேல், அதே மாதிரி ராகுல் சகர் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துருவேன். ஏசிங், என் இலியஸ் இருக்கும், கலீல் அகமது வந்து இது பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸு, அதாவது டிசி பவுலிங் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ் விளாண்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால இந்த டீமை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 8 டீமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் இவங்க வச்சு சேஞ்சஸ் 1 அல்லது 2 பிளேயர் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும், அப்படி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போயே நான் சொல்லிக்கிறேன் தெளிவாக, இந்த டீம் தான் வரும் அப்படின்னு கிடையாது. கேப்டன் வைஸ் கேப்டன் மேபி வரலாம், மற்றபடி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். லோ பிளேயர்ஸ் ஆட் பண்ணணும், மிடில் பிளேயர்ஸ் ஆட் பண்ணணும், ஹை பெர்சன்டேஜ் பிளேயரை வந்து நீக்கணும். இது மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.